ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ராஜ்மா வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்துட்டு ஒயிட் கலர். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்மா கிரேவி பண்ணுறதுக்காக 150 கிராம் ராஜ்மாவை ஓவர் நைட் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு. இன்னும் வந்துட்டு உப்பு சேர்த்து அதே தண்ணியிலேயே ஒரு 5 விசில் விட போகிறேன். இதை விட எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. ராஜ்மா கிரேவி பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பல்லு வெள்ளைப்பூடு, 2 சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இது வெங்காயமும் இஞ்சி பூண்டும் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நாட்டு தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ 2 அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் நாட்டு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா தூள் வந்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ஒரு பத்து கருவேப்பிலை, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாசி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாமே எடுத்துருக்கேங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஆயில் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது நம்ம நெய் சேர்த்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இப்போ வானனி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்து சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா ஜூடாயிருச்சுன்னா இதில் வந்துட்டு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்ச பின்ன நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் பச்சை வாசம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலாலாம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாக்குள்ளே பச்சை வாசம் மாறுற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து இதை முன்னக்கூட்டியே வெங்காயம் தக்காளியில் அறுத்து வதக்கி அதை வந்து நல்லா ஆறின பின்ன மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம அடைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா அப்படியே வதங்கட்டுங்க. இந்த கிரேவியோட சீக்ரெட்டு இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் வதக்கிறதுல தானே இருக்குது. அதோடய பச்சை வாசப்பெல்லாம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச ராஜ்மா வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சே வந்துருச்சுங்க. இது நம்ம பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே நல்லா அப்படியே வந்துட்டு மசிச்சு விடுவோம். இந்த மாதிரி மசிக்கும் போது நம்மளோட ராஜ்மா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். இது நம்ம மசாலாவோட சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாக்குள்ளே பச்சை வாசம் ஃபுல்லாக மாதிரி நல்லாவே பாயில் பண்ணி வந்துருச்சு. இதில் வந்துட்டு ராஜ்மாவை சேர்த்தாச்சு. நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச பின்ன ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மேலால் மல்லித்தலை தூவி அதை அப்படி நம்ம இறக்கி வச்சுருவோம். இந்த கிரேவி வந்துட்டு ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம், ப்ரெட்டுக்கும் தொட்டுக்கலாம். இந்த வீடியோவை பற்றினவங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். Thank you friends, thanks for watching.